ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ ஸ்பான்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மள நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. விபிஎன் கம்பெனி, பிட்காயின் கம்பெனி, கேமிங் கம்பெனி, மொபைல் ஷாப் கம்பெனி, என்ன நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிகிராம் குரூப் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்க குரூப் பேர் வந்து பார்த்திங்கன்னா மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் லோ பட்ஜெட் எம்பி சைஸ்லேருந்து அல்ட்ரா ஹெச்டி வரைக்கும் எல்லா வகையான சைஸ்லையும் தமிழில் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. ரீசன்லி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் தமிழில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நட் கிராக்னு சொல்லிட்டு சென்ட்ரலாக காப்பி மாதிரி தெரியுது, இதுவும் தமிழில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அன்சார்ட்டட் தமிழில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எஸ்கேப் ரூம் வந்து பார்த்திங்கன்னா வெப் சீரிஸ் நினைக்கிறேன், இதுவும் அங்கே தமிழில் இருக்குது. அதுக்கப்புறம் கே3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி மூவி அங்கே தமிழில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜுராசிக் பார்க்கு, அப்புறம் பீஸ் மேக்கர். ஸோ பீஸ் மேக்கர் வந்து ஜான்சனை நடித்த ஒரு இது வெப் சீரிஸ், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தமிழில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குங்க அவங்க இதில். ஸோ அவங்களுடைய டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கும் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கும்னா அவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஹாய் ஃபைனேஷன், நான் அவங்க கிங் ஃபயர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டி பவர் புதுசாக வந்திருக்கு இந்த ஸ்பின்ல யார் யாருக்கெல்லாம் மித்திக் கார்டு கிடச்சிச்சோ அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுற ஓப்பன் பண்ணேன், என்ன இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணேன் சொன்னேன். நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க, அதில் சில பேர் ஏமாத்தவும் செஞ்சாங்க. அவங்களுக்கு கிடச்ச மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்லாம் பிடிச்சி வச்சு ஏமாத்த பண்ணாங்க, பட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நிறைய பேர் உண்மையாக சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் கிடச்சிருந்துச்சு. பட் போன வாட்டி கம்பேர் பண்ணும்போது போன வாட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 பேருக்கிட்ட ஹெல்ப் பண்ணோம், அவ்வளோ பேர் கிடச்சிச்சு. பட் இந்த வாட்டி ரொம்ப ரேர் ஆகிட்டாங்க, ரொம்ப ரேராக தான் நிறைய பேர் கிடச்சிச்சு நினைக்கிறேன். ஸோ நம்ம கிட்ட வந்து வந்து ஒரு 11 பேர்கிட்ட வந்தாங்க. அதில் நம்ம ஒரு 3 பேரை மட்டும் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஓப்பன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3 வேறு வேறு அவுட்ஃபிட்டில் இருக்கும், வேறு வேறு இது கிடச்சிருக்கோம், அவங்களுக்கு வேறு வேறு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதில் இருக்கும். ஸோ டேரெக்டாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் 1 by 1. ட்ரெண்டி பவர் ஸ்பின்ல வந்து பார்த்தீங்கன்னா மித்தி கார்டு கிடைச்சவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் வந்த மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பற்றியும் போட்டிருந்தோம். அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணியிருந்தார். ப்ரோ பேர் ரோட் ஏபிசிடி. ஸோ ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மித்தி கார்டு கிடைச்சிருக்கு. ஸோ ட்ரெண்டி பவரில் போனால் இதோ இது தாங்க மித்தி கார்டு, இதை தான் சொல்கிறது. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது மித்திக்கா இது மித்திக்கா இன்னும் கட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் மித்தி கார்டு. ஸோ ப்ரோக்கு கிடச்சிருக்கு. ஸோ இவர் ஓப்பன் பண்ண போகிறோம். இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 60 UC ஆகும். இவர் ஆல்ரெடி ஸ்பின் பண்ணேன் அந்த 10 UC தேவையில்லாமல். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 60 UC ஆகுது இவருக்கு ஸ்பின் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட 299 UC இருக்குது. ஸோ ப்ரோ யூசி போட்டு விட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கு யூசி போட்டு விட்டுட்டு சுற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ ப்ரோக்கு யூசி போட்டு விட்டுலாமா? ஸோ ப்ரோ அக்கௌண்ட் யூசி போட்டாச்சு. கிட்டத்தட்ட இப்போ வந்து 353 UC இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். என்ன இது ஓப்பன் ஆகுது? அதுக்கோ எங்கே போகணும்? இந்த இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மித்திக்கு இருக்கு கைஸ். எனக்கு என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ஃபீடு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இதுவும் இதுவும் அவ்வளோ நல்லா இல்லை. அண்ட் இன்னொரு மித்திக்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு அவுட்ஃபீட் இருக்கு பாருங்க. இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குங்க. ஸோ என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரோ யுவர் மித்திக் அவுட்ஃபிட்டா? ஐயோ அவுட்ஃபிட்டா, சொன்னது தான் கிடச்சிருக்கு. வேற அளவு வேற அளவு வேற அளவு. ஓகே. ஸோ இதுக்கு இங்கே வச்சுட்டு நினைக்கவே இல்லைல்ல. நல்லா நினைச்சு நல்லா மண்டை கிடைக்காம இது கிடைச்ச வரைக்கும் பெரிய விஷயங்க நம்மளுக்கு. ஸோ ப்ரோ வேற லெவலு வேற அளவு எடுத்து போடும் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆத்தி பின்னாடி தான் நல்லா காத்தோட்டமாக வச்சுருக்கான். ஸோ பார்க்க சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஈமோட் கமெண்ட் கொடுத்தாங்களா? அதுதான் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐ திங்க் ஸோ நோ 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 ஈமோட் இது மட்டத்துக்கு மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வேறு எந்த மெத்திக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன் அக்கௌண்ட்டில். எஸ். ஸோ வேறு எதாவது எக்ஸ்ட்ரா வாங்கலாம் அவர்கிட்ட. ஸோ இதுதான் அவர் கிடச்ச ஒரு சூப்பர் மெத்திக்காக இருக்கணும். வேறு லெவலில் இருக்குது. உள்ள கேம்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. நம்ம ஜம்ப் பண்ணால் இவ்வளோ தான் ஆடுது. ஒன்றும் பெரிய லெவலில் ஒரு சூப்பரான ஒரு காலில் ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கிடையவே கிடையாதுங்க. இது பார்க்குறதுக்கு அப்படியே படுக்க வச்சோம்னா இந்த மாதிரி காலை ஆடுது. ஓகேவா? ஸோ இதுதான் மெயினாக இருக்குது. வேறு எதுவும் பெருசாக இதில் நம்ம சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் மித்திக்கு ஓகேங்க. பின்னாடி பார்க்குறது நல்லா சூப்பராகவே இருக்குது. அண்ட் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டிசைனில் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ மேபி பசங்களாக இருக்கனாலும் பிடிக்கும் நினைக்கிறேன், கேர்ள்ஸுக்கு பிடிக்கும். ஸோ ப்ரோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணு. அடுத்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறது டாக்ஸிக் ப்ரோக்கு. ஸோ டாக்ஸிக் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா இவர் மித்தி கார்டு வச்சுருக்காப்புல. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 240 UC இருக்குது. அடுத்த ஆர்பி போட யூசி வேணும்னு அப்படின்னு சொன்னாங்க ப்ரோ. அதனால் ப்ரோக்கு யூசி போட்டுவிட்டு பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்கு யூசி டாப்அப் பண்ணிடலாம். யூசி டாப்அப் பண்ணியாச்சு. ப்ரோக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 300 UC இருக்குது. ஃபோன் கவரை கழட்டிட்டேன், அதனால் மொதல் ஸ்க்ரீனுக்கு இப்போ உள்ளதுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தால் இதுதான் காரணம். மறந்துட்டு போட்டு ரிகார்ட் பண்ணிட்டேங்க. ஸோ ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா 60 UC நம்ம போட்டிருக்கோம். அவர் 10 UC தான் செலவு பண்ணோம். 50 UC ப்ரோக்கு லக்கு. ஸோ என்ஜாய் இட் ப்ரோ. இப்போ ப்ரோக்கு ஓப்பன் பண்ணிடுவோம். 10க்கு 10 இருக்குது. என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்?
இன்னொரு அவுட்ஃபிட்டுங்க இதுக்கு போனாடி இல்லை இல்லை இது இது வரைக்கும் நான் எடுக்கவே இல்லை ஆக்சுவலி. ஓகே 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 ஸோ இதை போய் போட்டு பார்த்துரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கது 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 சே வேற ஒழுங்க பின்னாடிலாம் பாருங்கப்பா சூப்பராக இருக்குது சூப்பர் 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 சூப்பர். உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு உங்களுக்கு மித்தி கார்டு கிடச்சிச்சு அதான் மிஸ்டி கேள்வியே. ஸோ எனிவே கைஸ் ப்ரோக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒன்று நான் பார்க்க போகிறேன் பபாய். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரூக்கிங் ப்ரோக்களை தான் ஓப்பன் போகிறோம். இது எத்தனாவது அக்கௌண்ட்டுங்கிறத மறந்துட்டேன் எனிவே அது இப்போ முக்கியம் இல்லை. ஸோ ப்ரோ அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மித்தி கார்டு இருக்குது ஓகேவா. ஸோ மித்தி கார்டு இருக்குது. ஸோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 60 யூசி ஆகுங்க. ஸோ வந்து அந்த 10 ஸ்பின்னை வந்து செலவு பண்ணிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பின் மட்டும் தான் 10 அதை வந்து செலவு பண்ணாதீங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப சீப்பாக ஸ்பின் பண்ண முடியும். ஸோ இப்போ ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 50 யூசி இருக்குது. ஸோ பேலன்ஸ் டாப்அப் பண்ணிட்டு ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டாப்அப் பண்ணியாச்சு இப்போ ப்ரோ 110 யூசி இருக்குது. பட் என்ன பண்ணுறது அத்தனை யூசியுமே அப்படியே போயிடும். ஓகே 30 ஆச்சு. ஓகே என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவோம் ப்ரோ உங்களுக்கு. ஓ மை காட் நல்லதா வச்சு கிடைக்குமா யோப்போ. ஏ இது வரைக்கும் கிடையாது சூப்பரு. ஓகே ஓகே நல்ல அவுட்ஃபிட்டுங்க நல்ல அவுட்ஃபிட்டுங்க. ஓகே தான். ஸோ இந்த அவுட்ஃபிட்டை பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் 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 சூப்பர். ஏ இதுவும் நல்லாதான்ப்பா இருக்குது. இது ரொம்ப ரேருங்க. இது எனக்கு நிறைய வேறு வேறு அவுட்ஃபிட்லாம் கிடச்சிச்சு. இந்த அவுட்ஃபிட் மட்டும் கிடைக்காம இருந்துச்சு எடுத்துட்டேன். நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கும். இது ஒவ்வொரு அவுட்ஃபிட்டும் இதில் பக்க ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னு நினச்சேன். இன்னும் நிறைய கிரெட் இருக்குது ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மூணு கிரெட் ஓப்பன் பார்த்துருப்பீங்க. மூணு வெவ்வேறு ரகத்தில் வெவ்வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஒவ்வொன்று வேறு வேறு டிசைன் வேறு வேறு அவுட்ஃபிட்டில் கூட இருந்திருக்கும். ஸோ இந்த அவ்வளோ பேருக்கு ஓப்பன் பண்ணதில் இந்த மூணு அக்கௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே படாத பாடுபட்ட. எனிவே கைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நான் ஓப்பன் பண்ண நினச்சேன் உங்களுக்கு இந்த கார்டு கிடச்சிருச்சு நான் ஓப்பன் பண்ண நினச்சேன் என் இன்ஸ்டாகிராமில் காண்டக்ட் பண்ணுங்கள். என்னோட முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன். வெறும் கிரெட் ஓப்பன் மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு இதில் நிறைய டீட்டெயில்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நான் அங்கே king of her bye bye hit me one time hit me two time hit me three time lego hit me 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 hit me